ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜினியல் ராக். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவன் ஒரு கோயிலை தேடியோ, இல்லை ஒரு பரிகாரம் செய்கிறதுனாலோ, இல்லை தன்னுடைய கவலைகளை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுனாலையோ அவனுடைய கவலைகள் வந்து தீரப்போவதில்லை. தன்னுடைய மனதை வந்து சுத்தமாக வைத்து கொண்டு, தன்னுடைய நினைவுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டு நல்ல ஒரு சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது கிடைக்கும். பொதுவாக வந்து நம்மளுடைய எங்கே நிம்மதி இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் கண்டிப்பாக நம்மளுடைய தவறுகள் செய்யும் போது அதனால் விளைவு வரக்கூடிய அந்த விளைவுனால வந்து நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அதனால் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுடைய சந்தோஷத்தை இழக்கிறோம். அப்புறம் இன்னொரு விதமான இது வந்து பார்த்திங்கன்னா, அதிகப்படியான ஆசை. உங்களுடைய ஒரு லிமிட்டான ஆசையை தவிர நம்ம அதிகமாக ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய அந்த ஒரு எண்ணத்திலேயே வந்து நம்மளுடைய ஆசையை நோக்கியே தான் போயிட்டுருக்குமோ ஒழிஞ்சி நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துருவோம். ஸோ நம்ம இருக்கக்கூடியதை வந்து வைத்து கொண்டு நல்லா வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான எண்ணங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் மற்றவர்களை நினைத்து கவலையே பட தேவையில்லை. மற்றவர்கள் என்ன நினைத்து நம்மளை கூறிடுவாங்களோ, தப்பாக நினைப்பாங்களோ, அவர் இதை சொல்லுவாரோ, இது ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு செகண்டு, உங்களுடைய நீங்கள் மற்றவங்களை பற்றி சொல்லக்கூடிய குறைகளை வந்து குறைத்து கொள்ளுங்கள். யாரோ எப்படியோ இருந்துட்டு போகிறான், அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான், நம்ம நம்மளாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து மாறுதோ அதனாலையும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அடுத்து நீங்கள் மற்றவர்களை பற்றி, இவர் ஏன் இப்படி போகிறாரு, ஏன் அவர் இப்படி போகிறாரு அப்படின்ற மாதிரி குறை சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை மஸ்ட்டு உங்களுடைய எண்ணத்திலிருந்து எரேஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய தவறுகளை நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அதை பற்றி கண்டுக்காமல் உங்களுடைய தவறுகள் இருந்ததுன்னா திருத்தி கொண்டு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு போனாலே உங்களுக்கான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்க தேவையான இடம் இருந்தாலும், உண்ண உணவு, தேவையான அளவிற்கு பணம், இது போன்ற 3 விஷயங்கள், பேசிக்காக ஒரு 3 அடிப்படைகள் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு. அதிகப்படியான ஆசையே வந்து ஆபத்திலும் கவலையிலும் இழுத்து கொண்டு விடும் அப்படின்றத தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மற்ற மக்களை விட நீங்கள் நல்லா ஒரு செழிப்பாகவோ ஒரு சிறப்பாக ஒரு செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே உங்கள் மனசில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா கவலைப்படக்கூடாது. கவலையை நீங்கள் நிறுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது கிடைக்கும். இருப்பதை வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், இல்லாததை நினைத்து கவலை வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து நம்ம தேடி போகிறது இல்லை, நாமளாக நம்ம உணரக்கூடியது. ஸோ அதனால் சந்தோஷம் அங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, அங்கே இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடக்கூடாது, உருவாக்கி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் நண்பன் ஜீனியல் ராக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.